हलो एवरीवन ना उंग बाला इंद वीडियो नाम एन्ना तेरिंजिक्क पोरोना अटर्वास्टाटिन प्लस आस्पिरिन इंद मरुंदिनुडैय பயன்கள் என்னென்ன, டாக்டர்ஸ் ஏன் இந்த மருந்தை வந்து ப்ரெஸ்கிரைப் பண்ணுறாங்க, இதனுடைய பெனிஃபிட்ஸ் அப்படி என்ன இருக்குது, இந்த மருந்து நம்ம உடம்புக்குள்ளே போய் எப்படி வேலை செய்யுது, இந்த மருந்து நம்ம எடுத்ததுக்கப்புறம் நம்ம உடம்புல எந்த மாதிரியான பக்க விளைவுகள் எல்லாம் ஏற்படும், இந்த மருந்தை யாரெல்லாம் எடுத்துக்கலாம், எப்போ சாப்பிடணும், எந்த அளவுக்கு சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போதான் என்னோட அடுத்தடுத்த உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். ஃபர்ஸ்ட் இந்த மருந்தினுடைய பயன்கள் பெனிஃபிட்ஸ் என்ன என்பது தெரிஞ்சுப்போம். டாக்டர்ஸ் ஏன் பயன்படுத்துறாங்க, இது நம்ம உடம்புக்குள்ளே போயிட்டு எப்படி வேலை செஞ்சு நம்மளை பாதுகாக்குது என்பதை தெரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட் இந்த மருந்து வந்துட்டு ரெண்டு கெமிக்கல்ஸ் வந்துட்டு சேர்ந்துருக்கு. இந்த ரெண்டு கெமிக்கல்ஸ் சேர்ந்து நம்மளுடைய இதயத்தினுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்குது. நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வராமல், நம்மளுக்கு ஸ்ட்ரோக் ஏற்படாமல், ஸ்ட்ரோக் மீன்ஸ் நம்மளுடைய ரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்பட்டு மூளைக்கு செல்லக்கூடிய ரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்பட்டு மூளை வந்து செயலிழந்து போகுது. மூளை செயலிழந்து போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம செத்து போயிடுவோம். இதயத்தில் ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா இதயமும் செயலிழந்து போய் நம்ம செத்து போயிடுவோம். ஸோ இதை தடுப்பதற்கு, நம்ம ஆரோக்கியமாக இருப்பதற்கு இந்த மாத்திரை வந்து பயன்படுது. ஸோ இது எப்படி பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல அதிக அளவில் சுரக்கக்கூடிய, அதிக அளவில் உருவாகக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால், கெட்ட கொலஸ்ட்ரால் அப்படின்னா எல்டிஎல் ட்ரைக்ளைசரைட், இந்த ரெண்டுத்தையுமே வந்துட்டு இந்த மருந்து வந்து கண்ட்ரோல் பண்ணுது. நம்ம உடம்புல நல்ல கொலஸ்ட்ரால் எச்டிஎல் வந்துட்டு அதிக அளவில் உற்பத்தி செய்யுது. ஸோ இதனால் நம்மளுடைய ஆரோக்கியம் வந்துட்டு ஒரு படி மேலே போகுது. அதே மாதிரி இந்த இன்னொரு மெடிசன் ஆஸ்பிரின் இருக்கிறதுனால நம்ம உடம்புல ரத்த கட்டுகள் இல்லை வந்துட்டு ரத்த நாணங்கள் ஏதாவது, ரத்த அடைப்புகள் ஏதாவது இருந்தால் அதை வந்து சரி செஞ்சு ரத்தம் வந்துட்டு தண்ணி மாதிரி ரத்த நாணங்களில் போகிறதுக்கு வந்து இந்த மருந்து பயன்படுது. ஏன் தண்ணி மாதிரி ரத்தம் வந்துட்டு மாறி போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரத்த நாணங்களில் அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா ரத்தம் வந்து மற்ற உறுப்புகளுக்கு செல்லாது. ஸோ ரத்தம் மற்ற உறுப்புக்கு போகலன்னா அந்த இடத்துல இருக்க உறுப்பு வந்து செயலிழந்து போயிடும். ஸோ இந்த ஆஸ்பிரின் என்ன பண்ணுதுன்னா, அந்த இடத்துல இருக்கிற உறுப்புகள் செயலிழந்து போகாமல் அந்த இடத்துல ரத்தம் போகிறதுக்கு வந்துட்டு வழிவகை செய்யுது. ஸோ இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம அட்ரோவாஸ்டாட்டின் எடுத்துப்போம். அந்த அட்ரோவாஸ்டாட்டின் வந்து நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம், அட்ரோவாஸ்டாட்டின் இல்லை ரோஸ்வாஸ்டாட்டின் இல்லை வேறு எந்த ஸ்டாட்டினாக இருந்தாலும் சரி, நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து கம்மி பண்ணும். ஸோ அப்படி கம்மி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, இந்த ரத்த நாணங்களில் இருக்கக்கூடிய இந்த அதிகப்படியான கொழுப்புகள் எல்லாம் வந்துட்டு கம்மியாகும். இப்படி கம்மியாகும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அந்த இடத்துல ரத்தம் போகிறதுக்கான வழிகள் வந்து உண்டு பண்ணும். சில டைமில் ரத்தம் வந்துட்டு ரொம்ப கெட்டியாக இருக்கும். ஸோ அதனால் என்ன ஆகும்னா, ரத்தம் அந்த இடத்துல போக முடியாது. ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் ஆஸ்பிரின் டேப்லெட்டை சேர்த்து எடுக்கிறதுனால ரத்தம் வந்து தண்ணி மாதிரி மாறும். ஸோ தண்ணி மாதிரி மாறினால ஈஸியாக வந்துட்டு ரத்தம் வந்து ரத்த நாணங்களில் போயிட்டு எல்லா உறுப்புகளுக்கும் போய் செல்லும். இப்போ இதயத்துக்கு போகிற ரத்த நாணங்களில் வந்துட்டு சரி அடைப்பு ஏற்பட்டு ரத்தம் போகல அப்படின்னா இதயம் வந்து செயலிழந்து போயிடும். இதயம் செயலிழந்து போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. அதே மாதிரி தான் மூளைக்கும் போகக்கூடிய ரத்த நாணங்கள் அடைப்பு ஏற்பட்டு மூளையும் செயலிழந்து போயிடும். ஸோ இந்த இடத்துல ஆஸ்பிரின் என்ன பண்ணுதுன்னா, ரத்தத்தை வந்து தண்ணி மாதிரி மாற்றி சீக்கிரமாக ரத்தம் வந்துட்டு அந்த உறுப்புகளுக்கு போய் சென்றடைய பயன்படுது. அட்ரோஸ்டாட்டின் என்ன பண்ணுதுன்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாத்தையுமே வந்துட்டு கரைச்சி வெளியே எடுக்கிறதுனால அந்த இடத்துல ரத்த நாணங்களில் எந்த விதமான அடைப்புகளும் கொலஸ்ட்ரால் கொழுப்பு எதுவும் எங்கேயும் போய் அடைச்சிடாமல் இந்த மருந்து வந்து பாதுகாக்குது. இப்படி தான் இந்த ரெண்டு மருந்தும் சேர்ந்து நம்மளுடைய உயிரை வந்து பாதுகாக்குது. அடுத்து இந்த மருந்தை வந்துட்டு டாக்டருடைய அட்வைஸ் படி நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ இல்லை சாப்பிட்றதுக்கு அப்புறமோ பேஷண்ட்டுடைய கண்டிஷனுக்கு ஏற்ப மாறும். அதனுடைய அளவு, டோசேஜ் எல்லாமே. ஸோ நீங்களாம் வந்துட்டு எடுத்துக்கக்கூடாது, உங்களுடைய டாக்டருடைய அட்வைஸ் படி இந்த மாத்திரையை எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த மருந்தினுடைய பக்க விளைவுகள், இந்த மாத்திரையை நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் இதனால் நம்ம உடம்புல என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுது, சைடு எஃபெக்ட்ஸ் என்ன என்பதை தெரிஞ்சுப்போம். இந்த மருந்தினுடைய பொதுவான பக்க விளைவுகள் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடி வயிற்றில் வந்துட்டு வலி இருக்கும், அதே மாதிரி மோஷன் போகிறதுல டாய்லெட் போகிறதுல வந்து ப்ராப்ளம் இருக்கும், அதுக்கப்புறம் நெஞ்சு எரிச்சல், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயமும் இது பண்ணுது, அது என்னன்னா உங்களுடைய லிவருடைய ஒர்க்கை வந்துட்டு அதிகப்படுத்துது. அதை அதிகப்படுத்தினால என்ன ஆகுதுன்னா, லிவரில் இன்ஃபெக்ஷன், நோய் தொற்று ஏற்படுத்துகிற வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இவை எல்லாம் தான் இந்த மாத்திரையுடைய பொதுவான பக்க விளைவுகளாக சொல்லப்படுது. இதை தவிர்த்து உங்களுக்கு வேற சைடு எஃபெக்ட் இருக்கு அப்படின்னா உடனே உங்கள் டாக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க, வெயிட் பண்ணாதீங்க. உடனே உங்கள் டாக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்ல டைப் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க, எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டும் ஏன் இந்த ரெண்டு மருந்து வந்து டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணுறாங்க, இதனுடைய பயன்கள் என்னென்ன, இதனுடைய பக்க விளைவுகள் என்னென்ன என்பதை எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டும் இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக்கை போட்டுருங்க. நாம வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.